வணக்கம். போன கிளாஸில் டாக்டர் அம்பிகா மேம் வந்து கேலிஃபார்ம்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. கேலிஃபார்ம்ஸ்னால் நம்ம ஜென்ரலாக கோழி வகைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட இன்னொரு ஃபார்ம்ஸ், அதாவது ஆன்செரிஃபார்ம்ஸ் அப்படின்றத ஒரு ஃபேமிலி பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஆன்செரிஃபார்ம்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, வாத்தும் அன்னப்பறவைகளும் வருது. ஸோ இப்படி ஒரு வாத்து அன்னப்பறவை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு 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 தண்ணியில் இருக்கிற மாதிரியான ஒரு பறவைகள் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு உடனே வர்ற மாதிரி. இது வந்து ஒரு சீ பேர்ட்ஸ். இப்போ பேர்ட்ஸை வந்து நம்ம நிறையா விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். பறக்கிற பறவைகள், பறக்காத பறவைகள், அதாவது வந்து நிலத்தில் வாழ்கிற பறவைகள், கோழி, இந்த மாதிரியான வகைகள் வந்து நிலத்தில் அதிகமாக இருக்கும். அது மாதிரி வாட்டரில் தண்ணியில் இருக்கிற பறவைகள், இந்த மாதிரி அன்னப்பறவை, அப்புறம் வந்து கிங்ஃபிஷர்ஸ், இதெல்லாம் வந்து சீ பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த வகைகளை நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம பீரியோடிக் டேபிளில் மினரல் கிங்டம் இருக்கு இல்லையா, ஒரு தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஒரு தேர்ட் ரோ, இப்போ கேலிஃபார்மஸ் போன கிளாஸில் மேம் சொன்னது வந்துட்டு மோஸ்ட்லி தேர்ட் ரோ இஷ்யூஸ் நிறையா இருக்கிற பறவைகள், அதாவது தன்னோட உறவுகள், உறவு சிக்கலுக்குள்ளே கட்டுண்டு இருக்கிறது, அதை தாண்டி வீட்டை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கிற ஒரு பறவைகள், ஒரு மென்டாலிட்டி. அதோடு சேர்த்து சுதந்திரம், என்னோட சுதந்திரம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி, என்னோடய சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு பறவை இனங்கள் வந்து கேலிஃபார்மஸ். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு டைப்ஸ் வந்து ஆன்செரிஃபார்ம்ஸ், அதுதான் வந்து இந்த அன்னப்பறவைகள் கூட்டம். இது வந்து ஃபிஃப்த் ரோவில் கொஞ்சம் ப்ரிடாமினாக இருக்குது. ஃபிஃப்த் ரோ வந்து கிரியேட்டிவ் ரோ. நம்ம பேர்ட்ஸில் வந்து கிரியேட்டிவ் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சீ பேர்ட்ஸ் வந்து நிறைய மைக்ரேஷன், ஒரு கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேர்ட்ஸில் அதை எப்படி பார்க்குறோன்னா, மைக்ரேட் பண்ணுற குவாலிட்டி நிறையா இருக்குது, இல்லைன்னா கூடு கெட்டுற தன்மை வந்து அழகாக கூடு கெட்ட தன்மை அதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு வைக்கும்போது அது கிரியேட்டிவ் ரோலாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவ் ரோலில் ஒரு வர்ற பறவைகள் தான் வந்து இந்த ஆன்செரிஃபார்ம்ஸ். ஸோ அதோட கிரியேட்டிவ் ரோ, அதால் முடிகிற தன்மைன்னு ஒன்று இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம், அது போக அது எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, எந்த அளவுக்கு அதோட ப்ரிடாமினன்ட் லெவல் இருக்குது, அது பேசிக் லெவலாக எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுது, எதில் அது ஸ்டக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டை வச்சுமே வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து ப்ரிடாமினன்ட் லெவல் வந்து 5. ஒரு க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற, ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் வர்த் இருக்கிற ஒரு பறவைகள். அதே மாதிரி இதுங்க வந்து 3, அதோட பேஸ் லெவல் வந்து 3, ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்டுண்டு இருக்கிற ஒரு பறவைகள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஸோ இதில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மான்ஸ் இருக்குது, கீஸ் இருக்குது, அப்புறம் வந்து அன்னப்பறவைகள், இதெல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ஜென்ரலாக தீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சீ பேர்ட்ஸ்க்குள்ளே ஒரு தனி தீம்ஸ், வாட்டர் தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் தீம்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு வாட்டருக்குள்ளே ஒரு பறவை, எப்பயுமே நம்ம அந்த பறவைகள் பார்த்தோம், அந்த அன்னப்பறவை, இந்த வாத்துலாம் பார்த்தோன்னா கச்சமச்ச அந்த தண்ணிக்குள்ளே அடிச்சடிச்சு விளையாண்டுட்டு அப்படியே சுற்றி ஒரு கலபரமாக இருக்கும், பயங்கரமாக விளையாண்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு. ஸோ இந்த ஒரு தன்மை வந்து பேஷன்ஸ் கிட்டே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, வாட்டர் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும், அட்வென்ச்சரஸ், நம்ம நிறைய அந்த வாட்டர் அட்வென்ச்சர் நிறைய விரும்புகிறவங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும், ஏதாவது டென்ஷனாக இருந்தால் ஸ்விம்மிங்கில் போய் எனக்கு பிடிக்கும், வாட்டரோட கனெக்டாக ஏதோ ஒரு இதில் வந்து ஏதோ ஒரு அடாப்டபிலிட்டியில் வந்துட்டு அவங்களுக்கு வாட்ரு வந்து ரொம்ப அம்லரேஷன் ஃபேக்டராக இருக்கும், வாட்டரில் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், ஸ்விம்மிங் போனால் நல்லாயிருக்கும், இல்லை ஃபால்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த வாட்டர் தீமோட கனெக்டடாக இருக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தீமு. இன்னொன்று வந்து எல்லா இதுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சோஷியலாக இருக்கணும், கும்பலாக, எப்பயுமே இந்த சீபர்ட்ஸ் வந்து அப்படியே கும்பலாக இருக்கும், ஒரே இடத்துல கற்றுமே அப்படியே மொத்தமாக போகிறது. இன்னொரு வாத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து எப்பயுமே கூட்டமாக, வாத்து மாதிரி அந்த அறிவோட சம்மந்தப்பட்டு நம்ம வாத்து சொல்லிகிட்டு இருக்கோம், வாத்து மாதிரி முட்டாளாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கூடயே சேர்ந்து எல்லாம் அங்கிட்டே போகிறோம், இங்கிட்டே போயிடும். ஸோ இது வந்து அது பேர்டோட குவாலிட்டியுமே அதுதான், சின்ன குஞ்சு குட்டி பேர்ட்லாம் வந்துட்டு ஒரு அம்மாவை நோக்கி தான், ஒரு அம்மா இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது பயங்கரமாக சத்தம் கொடுக்குமா, அதுக்கு அம்மா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த சத்தத்தை கேட்டு தான் போயிட்டுருக்குமா, சத்தம், கலர்ஃபுல்லான விஷயம், கலர் கலராக ஏதோ இருக்குது அப்படின்னா. ஸோ இது வந்து கொஞ்சம் காமிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது பலூன் பறந்தால் கூட ஓ அதுதான் வந்து நம்ம ஏதோ அம்மா போல அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேர்ட்ஸை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் கிட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நம்புகிறவங்களா இருப்பாங்க, எதுனாலும் ஈஸியாக நம்பி ஏமாறுறவங்களா இருப்பாங்க, டிசீவ்டு ஃபீல் இருக்கும், ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிற பர்சன்ஸாக இருப்பாங்க.
அது மாதிரி வந்து ரொம்ப இப்போ ஒரு இந்த இந்த குட்டிகள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப இதில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எல்லா பறவைகளுக்குமே வந்து தன்னோட குட்டிகளை ரொம்ப பாதுகாத்து அதை பறக்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அனுப்பி தனியாக விடுங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு பெக்குலராக இருந்தது என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு 2-3 வருஷம் வந்து அதுங்க கூடயே இருக்குங்க. திருப்பி வந்து அதுங்க தனியாக போய் அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தாலுமே திருப்பி லீவுக்கெல்லாம் வந்து திருப்பி அவங்க அம்மாக்கிட்டே வந்துருங்களாம். அவங்க அம்மாவை போய் விசிட் பண்ணிட்டு வர்றது திருப்பி கூட வர்றது அப்படின்னு. ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சில பேர் வந்துட்டு அப்பா அம்மா தான் என்னோடய கைடு அவங்க சொன்னால் தான் என்னால் எதுவுமே இது பண்ண முடியும் எதனால அவங்கள கன்சிடர் பண்ணி தான் நான் எடுப்பேன் என்ன டெசிஷன்ஸ்னாலும் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டிபெண்டன்ட் எனக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு இது விஷயம் இருந்தால் கூட அந்த டிபெண்ட்டாக இருக்கும் இருக்கிறது அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆன்செரிஃபார்ம்ஸோட ஒரு குவாலிட்டிஸாக இருக்குது. சோஷியலாக இருக்கிறது குரூப்போடு இருக்கணும் அது மாதிரி ஒரு கைடு வேணும் ஒரு மென்டரோ இல்லைன்னா ஒரு எங்கள் அம்மா அப்பா இல்லை டீச்சரை கைடாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஏமாறுறவங்களாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு கைடு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராண்டியம் மாதிரியோ இல்லைனா வந்து ஸ்ட்ராண்டியம் ஃபாஸ் அந்த மாதிரி கூட நமக்கு தோணலாம் கைடு வேணும்னு நினைக்கிறாங்க க்ரியேட்டிவாக இருக்காங்க அப்படின்ற போது. ஸோ மேபி அதோட சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரீடம் இஷ்யூஸும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம பேர்ட்ஸ் கூட சில நேரம் யோசிக்கலாம். அது மாதிரி ரொம்ப அப்பியரன்ஸ் கான்ஷியஸாக இருப்பாங்க. இதை வச்சு ஒரு கதை கூட அக்லி டக்லிங் அப்படின்னு ஒரு கதை கூட இருக்கும். அந்த டாம் அண்ட் ஜெரியில் கூட சில இது நிறையா இருக்கும். அந்த ஒரு வாத்து வந்து தான் அழகாக இல்லை அப்படின்ற மாதிரி தண்ணியில் பார்த்து ரொம்ப சோகமாக நடந்து போகிற மாதிரி அப்படிலாம் ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ வாத்து வந்து எப்பயுமே தான் அழகாக இல்லையோ இல்லைனா வந்து எனக்கு அந்த ஒயிட் அப்படியே ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அழகு ஒயிட்னஸ் சம்திங் அந்த கலர் பற்றி நான் சொல்லலை. க்ளீனாக இருக்கணும் டர்ட் இல்லாமல் இருக்கணும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அதுங்க வானத்தை விட்டுட்டு இது தண்ணியில் வாழுதுங்க. ஸோ இருக்கிற இடம் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். நான் வந்து க்ளீனாக இருக்கணும் அழகாக தெரியணும் அப்படின்ற ஒரு பியூட்டி கான்ஷியஸும் பேர்ட்ஸ்க்கு இந்த பேர்ட்ஸுக்கு இருக்கும்.